ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், எல்லோரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஹேண்ட்ஸ் எப்பவுமே அதாவது உங்கள் கைகளை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. ஹேண்ட் சானிடைசர் அண்ட் ஹேண்ட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, அண்ட் கொரோனாவை ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கிராம வங்கியில் வேலை வாய்ப்புங்க. அதாவது மூணு விதமான வங்கிகளை பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் செக்டர்ஸ் அதாவது அரசு சார்ந்த வங்கிகள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ். அண்டு ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இருக்குது, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், இவங்களாம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ். அண்ட் இதையும் தாண்டி இருக்கிற ஒரு பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ். இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தாங்க. ஆமாம், கிராமப்புற வங்கி, ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பேங்க் இருக்குது, தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்திருக்கு. அது இது யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசு வேலைகள்லாம் வந்து ஃபில் பண்ணுறாங்க டிஎன்பிசி, அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ஸில் வந்து அதாவது பேங்க் அரசு பேங்க் இருக்கிற வேலைவாய்ப்புகளை வந்து இவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க, இவங்க தான் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க, அண்ட் இவங்க தான் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி இவங்க தான் போஸ்டிங்கும் போடுவாங்க ஐபிபிஎஸ், ஓகேங்களா. ஸோ இவங்க ரீசெண்டாக வந்து ஒரு சமீபமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, ரொம்ப பெரிய அளவிலான ஒரு வேகன்சி, அதாவது 9622 வேகன்சிங்க. அந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிகாம் அந்த ரேஞ்ச் எதுவுமே இல்லாமல் எனி டிகிரிங்க, நீங்கள் எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு அரசு கிராம வங்கியில் ஒரு வேலை வாய்ப்பு கம்பல்சரி. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த ஃபீல்டில் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ஊரில் என்னென்ன வேகன்சி இருக்குது, நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேகன்சி, அண்டு சில விஷயங்கள் இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், அண்ட் ஏஜ் என்ன, இதெல்லாம் இது மாதிரிலாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனல் மொபாப் நியூஸை mupapnews.com அண்ட் மொபாப் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துங்க, அப்போ தான் நாங்கள் போகிற இதுமாதிரி கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது எனி ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ஸ், ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐபிபிஎஸ் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற, இது வந்து ஒரு அண்டர்டேக்கிங் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எல்லா பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எல்லா ப்ராசஸும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டிஎன்பிசி இருக்காங்களோ, அதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக இருக்க பேங்கிங்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், ஓகேங்களா. அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ரெக்ரூட்மெண்ட் process for recruitment officers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மூணு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரிமினரி, மெயின் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸுக்கும் கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும். பப்ளிக் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இவங்களாம் பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க். அண்ட் ப்ரைவேட்னா பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி விலாஸ், கரோ, வைஸ்யா, இந்த பேங்க்ஸ்லாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். அண்ட் அதையும் தாண்டி இருக்கிற ஒரு பேங்க் அப்படின்னு என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி அது வேறு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிலிஜினல் ரூரல் பேங்க்ஸ், ஓகேங்களா. அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் அந்த பேங்க் என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படியே ஒன்று பேங்க் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரெக்யூப்மெண்ட். அண்ட் இது எந்த லெவலுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3, அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அந்த நோட்டிஃபிகேஷனில் பேச போகிறோம். ஸோ வளவலன்னு பேச விரும்பல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 பேஜ் இருக்குங்க இந்த பிடிஎஃப், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நம்ம வெப்சைட்டு, அதில் கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபுல்லாத்தையும் ஃப்ரீயாக இருந்தால் ஃபுல்லாக படிங்க, கம்பல்சரி அது ஃபுல்லாக படிக்கணுங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போகும் அப்படின்னாங்க, நான் முக்கியமான ஒரு 8 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 8 பாயிண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இது எப்படி அப்ளை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 8 பாயிண்ட் நல்லா கவனிச்சிக்கோங்க, நான் சீக்கிரத்திலே வந்து இந்த எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் போடுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம்.
பார்ட்டிசிபென்ட் பேங்க்ஸுங்க நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிராமப்புற இருக்கிறதுல வங்கிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்கிறதுனால எல்லா ஸ்டேட்ஸும் கவர் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஆல்பபெட்டிக்காக எடுத்திருக்காங்க. இது ஆந்திரப்பிரதேஷ் பேங்க், கிராம விகாஸ் பேங்க், இது வந்து வாராங்கல், தெலுங்கானா. இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், ஏன்னா வந்து இது அடுத்த ஸ்டேட்டோடது. நம்ம தமிழ்நாட்டை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் எங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பேங்க் இருக்குது. அது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க், ஓகேங்களா. இது வந்து சேலத்தில் இருக்குது. ஸோ அந்த பேங்க் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேஸில் இருக்கும். இந்த பேங்க்லாம் வந்து இப்போ இந்த பேங்க்கில் போயிட்டு ஒரு நார்த் இந்தியன் வந்து செலக்ட் ஆக முடியாது, பிகாஸ் பேசிக்கலி அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியணும். ஸோ அதனால தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லோரும் முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒரே பேங்க் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஸ்டேட் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நீங்கள் வேறு ஸ்டேட்டையும் அப்ளை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாதுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா 9922 வேகன்சிங்க, அதாவது 9622 வேகன்சி நியர்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு நிகரான ஒரு வேகன்சியை கொண்டு வந்திருக்காங்க இந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு பேங்க், ஓகேங்களா. தமிழ்நாடு கிராம பேங்க், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டியை பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நிறைய இப்போ கொடுத்துருக்காங்க வரலன்னு. பட் பேசிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இது எல்லா எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருக்கணும். அண்டு சில ரெஃப்யூஜர்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படிங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் அடுத்து முக்கியமானது நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ், இதில் ஒரு மூணு கேட்டகரி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸர், மல்டிபர்பஸ் ஆஃபீஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இது மாதிரி இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 3 பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சீனியர் மேனேஜர் கிரேடு. ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 மேலே இருக்கணும் அண்ட் 40 கீழே இருக்கணும். அதே மாதிரி வருஷங்கள் பிறந்ததையும் போட்டாங்க பாங்க, 3/7/1980 அண்ட் 3/30/1999 இதுக்கு கீழே பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு இருக்கும். அடுத்த கிரேட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் மேனேஜர், அவருக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 மேலே இருக்கணும் அண்டு 32 கீழே இருக்கணும். அவங்களுக்கும் அந்த வருஷங்கள் போட்டிருக்காங்க, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. இது தாண்டியும் பிறந்திருக்கணும், இதுக்கு மேலேயும் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் கொண்டு வந்திருக்காங்க, அவருக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் அடுத்து லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கும் சேம் ஏஜ்லாம் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டல் பேஸ் கேட்டகரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோம், 5 இவங்க மேக்ஸிமம் இயர் 28 கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட் அதில் எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு 5 ரிலாக்ஸேஷன், 28 5/32 எக்ஸ்டென்ட் ஆகும். அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸ்டென்ட் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் டிசேபிள்டு அசஸ்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் சேலஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் விடோஸ், டிவோர்ஸ் உமன்ஸ் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் வந்து 9 இருக்குது பார்த்தீங்களா, ரிலாக்ஸேஷன் 9 இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற வருஷம் இதே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கரெக்டாக நிறைய கீழே கொடுத்துருக்காங்க நோட்ஸ் மாதிரி. ஜஸ்ட் படிங்க, படித்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நான் அவ்வளோன்னு பேச விரும்பலை. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த லோ கிரேடில் எடுக்கிறாங்க மல்டிபர்பஸ்க்கு, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எனி ஒரு பேச்சுலர் டிகிரி அண்ட் லோக்கல் லாங்குவேஜஸ் ப்ரிஃபர்ட், அதாவது தமிழ் நான் சொன்னோம் பார்த்தீங்களா அது மாதிரி ப்ரிஃபர்ட் இருந்தால் ஓகே. அண்ட் கொஞ்சோண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃபீஸ் ஸ்கேல் கிரேட் 1 வராது. அவங்களுக்கும் வந்து எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, பட் ப்ரிஃபரபிளாக அதாவது இந்த கீழே இருக்க கொடுத்துருக்க ஏன்னா எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஆரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் தரும். அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அண்ட் அகெயின் அடுத்தது தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2, இவங்களுக்கும் சம் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிரேடில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படும். ஆனால் மேனேஜர் அவர்களுக்கு 2 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்க் ஒர்க் பண்ணிருக்கணும், பார்த்துக்கோங்க. ஆர் எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட், அதாவது ஒரு அது வங்கி இல்லாட்டி வந்து அது வங்கி சார்ந்த ஒரு இதெல்லாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்டு அடுத்தது மேனேஜருக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஐடி செக்டர் மாதிரி இருக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு சிஏ கேண்டிடேட்டாக இருக்கணும், அல்லது ஒரு லா ஆஃபீஸர், நீங்கள் லா டிகிரி முடிச்சிருக்கணும். இதெல்லாமே வந்து க்ரைட்டீரியாவில் இருக்குது. அண்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதே அகெயின் தான் சொல்லியிருக்காங்க, நீ ஒரு டிகிரி ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், 5 ஆஃப் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த கிரேடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கன்ஃபார்மாக. அண்ட் அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்ன, எவ்வளோ ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இந்த ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 அதாவது சீனியர் மேனேஜர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து 850 கட்டணும்.
நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களாம் இருந்தீங்கன்னா 175 rupees ஓகேங்க. அதர்ஸ் இவங்களை தவிர மற்றபடி எல்லாருமே வந்து 850 rupees, அதாவது 850 கட்டணும். அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் கேட்டகரி தான், எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து 175 rupees தாங்க 175. அண்ட் அதை தவிர்த்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 850 rupees ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்க்க போகிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது லோக்கலாக லோவல் கிரேட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதாவது அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவர் தான் லோ கிரேட் பேங்க்கில். அவங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே மார்க் அலாக்மெண்ட் அண்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 40, டோட்டலாக வந்து 80 கொஸ்டின்ஸ் வரும். அதில் 40 பார்த்தீங்கன்னா ரீசனிங் அட்டன் பண்ணணும் அண்ட் அடுத்த 40 பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஈச் கேரிஸ் 1 mark அப்படின்ற மாதிரி போடுறாங்க. மேக்ஸிமம் மார்க் 80 mark தான் இருக்குது. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 minutes, அதாவது 45 நிமிஷம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 சிமிலராக அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி கிடையாது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அதே தான், ஈச் 40 40, டோட்டல் 80 கொஸ்டின்ஸ் வரும், கேரிஸ் 1 mark, அதேமாதிரி 45 minutes இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 3 grade இருக்குது, ப்ரிலிமினரி மெயின் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ப்ரிலிமினரி இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ சேம். அண்ட் அவங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 200 marks நடக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, இது எல்லாமே கேரிஸ் பார்த்தீங்கன்னா 40 40 40 40, டோட்டலாக வந்து 200 marks இது ஆகுது அண்ட் 2 hours ஓகேங்களா. அதே ஈச் கேரிஸ் அப்படின்ற மாதிரி 200 marks டோட்டலாக வந்துருது. அண்ட் ஆஃபீஸ் ஸ்கேலுக்கும் சேம் கேட்டகரி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் 40 40 questions வந்து டோட்டலாக 200 questions அட்டன் பண்ணணும். இன் 2 hours நீங்கள் அட்டன் பண்ணணும், பார்த்துக்கோங்க 200 marks. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கேலுக்கு வந்து அந்த லாங்குவேஜஸ் ஸ்கீலில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும்னா எந்த லாங்குவேஜ் வேணுமோ எடுத்துக்கலாம் நீங்கள், இங்கிலீஷ் ஹிந்திக்கு வேலை தமிழ் கூட ஆல்ட்ரேட் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்டு அதே மாதிரி சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் அந்த ஸ்கேல் 2 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெவல் எக்ஸாம்ஸ் தான் இவங்களுக்கு. அதாவது சீனியர் மேனேஜர் அண்ட் மேனேஜர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு லெவல் எக்ஸாம்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 200 mark இருக்குது. 200 marks 200 questions அட்டன் பண்ணணும். அதே மாதிரி 2 hours தான் இருக்குது, 2 hours கொடுத்துருக்காங்க டைம். அண்டு அதிலேயே ஸ்பெஷல் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டோட்டலாக வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின்ஸ் எக்ஸாம் ஒரே எக்ஸாம்ஸ் தான் இருக்காங்க அவங்களுக்கு. அதில் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தாச்சு. அண்ட் மார்க்ஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பெனால்ட்டி மார்க்ஸ் இருக்குங்க, அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுற ஒரு ஒரு ஆன்சருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் மைனஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மார்க் எப்படின்னா 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க, நாலில் ஒரு பங்கு. அதாவது ஒரு 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 சின்ஸ் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா 0.25, அதாவது கால் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0.25 into 4 போட்டிங்கன்னா ஒரு மார்க் வரும். ஒரு மார்க்கை 4 டிவைட் பண்ணி நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 marks பிடிச்சிருவாங்க, எடுத்துருவாங்க, டிடெக்ட் பண்ணிருவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து எழுதுங்க, பெனால்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. லெஃப்ட் நீங்கள் வாங்கல ஆன்சர் தெரியலனா ஓகே, எந்த பெனால்ட்டி எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அதேமாதிரி கட் ஆஃப் மார்க்ஸும் கீழே அலாட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒருத்தருக்கும் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் வரும் அண்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன்ஸ். அண்ட் முக்கியம் அடுத்த முக்கியமான விஷயத்தை என்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸுங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், சாரி நான் ஆக்சுவலி லாஸ்ட்ல சொல்கிறேன் இதை, பட் இதுதான் முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ ஓகேங்களா. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா July 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எண்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணலாம் முடிக்கலாம்னா இந்த மாதம், அதாவது July 21 முடிக்கணும். அண்ட் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், July 1 to 21 நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போலாம் அந்த வந்து சில ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி கொடுப்பாங்க, பேசிக்காக இருக்கும். அது பார்த்திங்கன்னா August 12 அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் வந்து கொரோனா இருக்கிறதுனால எக்ஸாக்டாக டேட் நான் சொல்லணும்லாம் நான் சொல்லிட்டாங்க அவங்களே. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு கால் லெட்டர் அதுக்கு வந்து 12 ஆகஸ்ட் வரும். அண்ட் அந்த எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 24/8 to 29/8 வரைக்கும் நடக்குங்க.
அண்ட் ஒரிஜினலாக ஒரு எக்ஸாம் எடுக்க போதிங்களா ப்ரிமிலரி, இது இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ் வந்து சும்மா எக்ஸாம், ஆக்சுவலி நீங்கள் ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக அட்டன் பண்ணுறது. அண்ட் இந்த மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸர் கிரேட் ஒன்றுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிமிலரி எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் 20 2020 நடக்கும். நான் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, கால் லெட்டர் வந்து ஆகஸ்ட் வந்துடும். அண்ட் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர், கொரோனாவால் டேட் அவங்க எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலை. அண்ட் ரிசல்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அக்டோபர் செப்டம்பரில் நடந்துச்சுன்னா அக்டோபருக்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் எக்ஸாம், ஸோ ஈஸியாக அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ப்ரீமியர் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான அடுத்த எக்ஸாம் இல்லாட்டி அந்த சீனியர் மேனேஜர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் கிரேட் 1 and 2 பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆர் நவம்பரில் வந்து கால் லெட்டர் வரும். எக்ஸாம்ஸும் நீங்கள் அந்த மாதத்துலேயே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிசல்ட்ஸும் அதே சேம் அந்த அக்டோபர் நவம்பரில் வந்துடும். டேட் எக்ஸாக்டாக பண்ணலை டியூ டு COVID-19, அதை புரிஞ்சுக்கோங்க. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த மூணாவது ரவுண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரி ரவுண்ட், இப்போ நீங்கள் ரெண்டு ரவுண்டில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பரில் வரும். அதுவும் எக்ஸாக்டாக டேட் சொல்லலை, மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் IBBS.in அப்படின்ற மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து www.IBBS.in போயிட்டு நீங்கள் பார்த்துனே இருக்கலாம், செக் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லாட்டி நம்ம மும்பை ஸ்டுடியோஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம், நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ அந்த டேட்டில் தான் வரும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நம்ம நீங்கள் எங்கே இருந்தால் எந்தெந்த போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 2021 அடுத்த வருடம் 3 மாதத்துலேயே உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க எல்லாமே, டெஸ்ட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இது தாங்க அது இந்த அலாட்மெண்ட்டு போஸ்ட் வைஸ் நான் அலாட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோன்னு தெரியாமல் கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் நானே செப்பரேட்டாக கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4,624 பேருக்கு தான் மேஜர் வேகன்சிங்க. ஸோ லோக்கல் யாரா இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லோக்கல் லெவன்ஜர்ஸ் கன்ஃபார்மாக தேவைப்படும். அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அவருக்கு பார்த்தீங்கன்னா 3,800 போஸ்ட் வேக்கண்ட்டில் இருக்குது. அண்ட் அகேன் எல்லாமே சின்ன சின்ன வேகன்சி தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் 146 பேர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் 9,622 போஸ்ட் வேகன்சி இருக்குங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா www.mupapnews.com நீங்கள் அந்த சைட்டுக்கு வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணிக்கலாம். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கா, கிளிக் பண்ணி இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு PDF இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அகெயின் அந்த PDF ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி ஆர் மூப்அப் ஸ்டுடியோஸ். அண்ட் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் www.mupabnews.com mupapnews.com நீங்கள் விசிட் பண்ணலாம், அங்கே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தடா சி யூ. அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சாங்க, நம்ம சேனலில் வந்து மூப்அப் ஸ்டுடியோஸ்லேருந்து மூப்அப் இன்ஃபோ அப்படின்னு மாற்றலாம்னு யோசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும், உங்களுக்கு சப்போஸ் நேம் எதாவது சேஞ்ச் பண்ணுவோம், ஓகே மூப்அப் இன்ஃபோ நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான சைட் கொடுக்குறோம் அப்படின்றதுனால மாற்றலாம்னு யோசிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ தட்டா, பாய் பாய், சி யூ.